அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் பூஜா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா என் டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து இதை நம்ம ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு வந்து சம் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றதால எஸ் அப்படின்ட்டு நமக்கு 4-1/n ப்ளஸ் 4-2/n ப்ளஸ் 4-3/n அப் டு என் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போது இதிலிருந்து காமனாக நம்ம 4 வெளியில் எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, 4 இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, 4 அப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ காமனாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 எடுத்துடலாம். அப்போ 4 எடுக்கும்பொழுது நமக்கு 4+4+4 ப்ளஸ் அப் டு என் டேர்ம்ஸ் அப்படின்றது நம்ம இந்த தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ ரிமைனிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதிலிருந்து -1/n வெளியில் எடுக்க போகிறோம். ஏன் -1/n வெளியில் எடுக்க போகிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா -1/n இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா -1/n இருக்குது, அது கூட 2 வந்து மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்குது, இங்கேயும் வந்து -1/n இருக்குது, அங்கே 3 மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் -1/n வெளியில் காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ -1/n நம்ம காமனாக எடுத்தோம்னா நமக்கு என்ன இங்கே இருக்கோம்னா இது வந்து 1, ஸோ இது வந்து 2, அதுக்கப்புறமா 3, ஸோ அப் டு வந்து நமக்கு என் டேர்ம்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது இருக்குது இல்லைங்களா 4+4+ அப் டு என் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஃபார்முலாவாக ஆகும்னா 4n ஆகிடும். இப்போ இதில் இந்த -1/n இருக்குது இல்லைங்களா, ஸோ அப் டு 1+2+3 அப் டு ப்ளஸ் என் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று எழுத போகிறோம். என்ன ஃபார்முலான்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா SN=n/2 2a+n-1 × d. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4n அப்படியே இருக்கட்டும், இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏவோட வேல்யூ டிவோட வேல்யூ வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூன்னா ஜென்ரலாக ஏவோட வேல்யூன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கிறது ஏவுடைய வேல்யூ. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, அப்போ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 1. நெக்ஸ்ட்டு வந்து டியோட வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். டி அப்படின்றது நமக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 1, 2, 3 இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் டிஃப்ரென்ஸ். அப்போது டியோட வேல்யூ வந்து நமக்கு 1. இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல எழுத போகிறோம். இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல எழுத போகிறோம், 1, 2, 3 அப் டு என் டேர்ம்ஸ். அதில் ஏவோட வேல்யூ 1 டியோட வேல்யூ 1 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம இதை ஒரு தடவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். S=4n-1/n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n/2 × 2a+n-1 × d. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போது 4n-1/n n/2 ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 1, அப்போ 2 × 1+n-1 × dயோட வேல்யூ வந்து 1. இப்போ n-1 × 1 அதே வேல்யூ தான் நமக்கு வரும். ஸோ அடுத்தது 4n-1/n n/2 இது என்ன ஆகும், 2+n-1 நமக்கு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த 2லேருந்து -1 பண்ணிடலாம். அப்போ S=4n-1/n n/2 × n+1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 2லேருந்து -1 பண்ணிட்டால் +1. இப்போ நம்ம இதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்கிறதால. S=4n-இங்கே இருக்கிறது இல்லைங்களா, n+1/
2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இது எல்சிஎம் நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 4n இன்டூ 2 மைனஸ் என் ப்ளஸ் 1. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக நம்ம 2 எடுத்துக்கிறோம் எல்சிஎம். ஸோ அடுத்த ஸ்டெப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8n மைனஸ் என் ப்ளஸ் 1 பை 2. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு 8n, இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் என் மைனஸ் 1 பை 2. இப்போ 8n ஒரு n போயிடுச்சுன்னா நமக்கு 7n, இங்கே இருக்கிற மைனஸ் 1 பை 2. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு கொடுத்த அந்த சீரீஸுடைய ஆன்சர் வந்து இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.